எவ்வளோ ரேட்டு கொடுக்கலாங்க அந்த சோஃபா? சூப்பராக இருக்கு. 3000 ரூபாய்க்கு இந்த டேபிள் ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, இதோட ரேட் கேட்டுட்டேன், ஃபைனலா 600 ரூபாய்க்கு தருவாரு. இந்த ஏசி எவ்வளோ ரேட்னா வரும்? 12000 ரூபாய் சேல் பண்ணா 10 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. ஃபைனலா 10 கொடுக்கலாங்களா? என்ன மாதிரி கண்டிஷன்? குட் கண்டிஷன், எல்லாமே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இதோட ரேட்டு 8000 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் சந்தையில் வந்து ஒரு சூப்பரான கடைக்கு வந்திருக்கும். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது, ஓகேவா? ஸோ ஒன்றுனா நம்ம வந்து கேட்போம். இந்த ஏசி எவ்வளோ ரேட்னா வரும்? 12000 ரூபாய் சேல் பண்ணால் 10 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. ஃபைனலாக 10 கொடுக்கலாங்களா? என்ன மாதிரி கண்டிஷன்? குட் கண்டிஷன், சூப்பர் கண்டிஷன்ங்களா? ஓகே. அடுத்தது வந்து இந்த எல் ஷேப் சோஃபாலாம் உங்களுதுங்களா? ஆமாங்க. இது எவ்வளோ ரேட்டு கொடுக்கலாங்க இந்த சோஃபா? சூப்பராக இருக்குது. 3000 ரூபாய்க்கு 3000 ரூபாங்களா? பார்த்துக்குங்க, எல் ஷேப் சோஃபா. இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய், ரொம்ப கம்மி ரேட்டு. அதுக்கப்புறம் இது செட்டு, ஓகே. எவ்வளோ ரேட் வருவாங்க? இது 2000 ரூபாய் வருங்க, குட் கண்டிஷன். 2000 ரூபாய் ஃபைனலாக? ஆமாம். 2000 ரூபாய் கொடுக்கலாங்களா? ஓகே. ஃப்ரிட்ஜெல்லாம் 1x1 சொல்கிறீங்களா? ஒன்று ரேட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒன்று எவ்வளோ ரேட் வரும்? 8000 வருங்க. 8000ங்களா? ஃபைனலாக 8000. ஓகே. பக்கத்தில் இருக்கிறது 9000. சூப்பராக இருக்கலாம். ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படியே. ஓகே, சூப்பராக இருக்குது. ஆமாம், கீழே கீழே ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஒரே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக உள்ள செம்மையாக ஃப்ரெஷ் கண்டிஷன், நேராக வந்து கூட வாங்கிக்கலாம். ஓகே, அந்த 3வது ஃப்ரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரேட் சொல்லுங்கள். இதோட ரேட்டு 7000ங்களா? 7000 ரூபாய். அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இதோட ரேட்டு 8000. ஓகே, இந்த லாஸ்டாக இருக்கு பார்த்தீங்களா, அது லாஸ்டாக இருக்குது 8000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜ் எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் டிவி ஒன்று இருக்கு, சிஆர்டி டிவி, ஓல்டு மாடலு. இது எவ்வளோன்னு பார்ப்போம். எவ்வளோண்ணா இது ரேட்டு? 2000 ரூபாய், குட் கண்டிஷன். 2000 ரூபாய், சூப்பர் கண்டிஷன். ஆமாம். அப்புறம் இந்த டேபிள் ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா, இதோட ரேட்டு கேட்டுட்டேன், ஃபைனலாக 600 ரூபாய்க்கு தருவார் அண்ணன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து கேட்டிருக்கேன், வாக்கிங் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக எவ்வளோ பண்ணி தருவார்னா 3000 ரூபாய்க்கு பண்ணி தருவார், சரிங்களா? 3000 ரூபாய்க்கு பண்ணி தருவார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஃபேன் எவ்வளோ வரும் ரேட்டு? இந்த டேபிள் ஃபேன் இது ஒரு 1300 ரூபாங்களாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்டு தான், புதுசு நினச்சிக்காதீங்க, செகண்ட் ஹேண்டு. அதனால் வந்து ரேட் ரொம்ப கண்டிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது? வேறு என்னென்ன இருக்குது நம்மக்கிட்ட சூப்பராக பொருள்? மேலே இருக்க டிவிலாம் எல்லாமே எவ்வளோ வரும்? 2000 ரூபாய். பக்கத்தில் நடுவில் இருக்குது. ஆமாம், 700 ரூபாய். ஓகே, இதுக்கு பக்கத்தில் இருக்குது பழைய ஓல்டு மாடல், 1800 ஓல்டு மாடலுங்களா? இது 1950 மாதிரி இருக்குது. ஆமாம், 1970 மாடல். ஓகே ஓகே ஓகே. இவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் கால் பண்ணி கூட இவர்கிட்ட நீங்கள் பல்லாவரம் சந்தை நேராக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷாப் வச்சிருப்பாரு, எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தையில் ஷாப் வச்சிருப்பாரு, நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா? அண்ணனை பார்த்துக்குங்க, இங்கே வந்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.